எல்லாருக்கும் வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன். அது எதுக்குன்னா வந்து கடன் தொல்லை தீர்றதுக்கு. கடன் தொல்லைன்னா இப்போ நிறைய கடன் வாங்கிட்டு நீங்கள் கட்ட முடியாமல் இருக்கலாம். ஸோ அதில் இல்லாட்டி வட்டி ஜாஸ்தியாக போயிட்டே இருக்கலாம். அது வட்டிக்கு மேலே வட்டி போகிறது, அந்த கடனை வந்து ஸ்டாப் பண்ண முடியாமல் ஒரு முற்றுப்புள்ளியே இல்லாமல் அது தொடர்ந்துட்டே, எப்போ முடியும்னே தெரியாமல் தொடர்ந்துட்டே போகுதுல்ல, அந்த மாதிரி கடன் தொல்லை இருக்கப்போ நீங்கள் இந்த மூணு ரெமிடிஸை பண்ணலாம். இது நல்ல ரிசல்ட் இருக்கும். இது நாங்கள் இருக்கிற பக்கம் நார்த் சைடில் வந்து இது ரொம்ப நிறைய பேர் பண்ணுறாங்க, நல்ல ரிசல்ட்டு பார்க்குறாங்க. இதுக்கு என்னென்ன பண்ணலான்னா, நீங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு நைட்டு, வியாழக்கிழமை நைட்டு ஒரு 8 மணி அந்த மாதிரி குரு ஹோரையில் குங்குமம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. கடையிலேருந்து குங்குமம் வாங்கிட்டு வந்த குங்குமத்தை நீங்கள் ஹோல் டே நைட் ஃபுல்லாக நீங்கள் வீட்டில் வச்சுட்டு, அடுத்த நாள் காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் வந்து மகாலட்சுமி டெம்பிள், அதாவது வந்து மகாலட்சுமி துர்கையம்மன் இந்த மாதிரி அம்மன் கோயில், இந்த மாதிரி தேவிமான்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு பெண் தெய்வம்க்கு கொண்டு நீங்கள் ஆஃபர் பண்ணுங்கள். இந்த மாதிரி 11 வாரம் 11 வெள்ளிக்கிழமை பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த 11 வெள்ளிக்கிழமை முடிகிறப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். உங்கள் கடன் தொழிலேருந்து ஒரு 100% தீரலைனாலும் ஒரு 50% ஆகுது ரிசல்ட்டு கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ இதில் நல்ல சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி என்ன சொல்கிறது, புளிய மரத்தோட கிளை இருக்குல்ல, புளிய மரத்தோட சின்ன கிளை, ரொம்ப பெருசு இல்லை, சும்மா இவ்வளோ பெருசு, அந்த புளிய மரத்தோட சின்ன கிளை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. அது வந்து இந்த கடன் தொல்லை தீர்றதுக்கும் ரொம்பவே நமக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த கிளையை வீட்டில் வச்சுக்கோங்க. இல்லாட்டி உங்கள் கேஷ் பாக்ஸ் எங்கே வச்சுருக்கீங்களோ, பணம் எங்கே வச்சுருக்கீங்களோ, பணப்பெட்டி வச்சுருக்க இடத்துல அந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் தான், சும்மா இவ்வளோ பெருசு ஒரு சின்ன கிளை இருந்தால் போதும். அந்த பணப்பெட்டிக்குள்ளே, பணப்பெட்டி வச்சுருக்க பாக்ஸில், ட்ராவில், பீரோவில் இந்த மாதிரி புளிய மர கிளையை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. அது வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அதே மாதிரி இன்னொரு ரெமெடி இங்கே நார்மலாக நிறைய பேர் பண்ணுறது என்னென்னா, இப்போ மாவு அரைக்கிறதுக்கு கொண்டுட்டு போவீங்கல்ல, எந்த மாவாக இருந்தாலும் சரி, கோதுமை மாவு இல்லை கடலை மாவு, எந்த மாவாக இருந்தாலும் நம்ம மில்லில் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம்ல நம்ம வீட்டு யூஸ்க்காக. அப்போ வந்து அதில் என்ன பண்ணலான்னா, குங்குமப்பூவோட 2 ஸ்ட்ராண்டு, ஒரு குங்குமப்பூ அப்படி சின்ன சின்னதாக நீள நீளமாக இருக்குல்ல, அதில் ஒரு 2 பீஸு, 2 மட்டும் அந்த மாவில் அரைக்கிறதுக்கு முன்னாடி அதில் போட்டுருங்க. அப்புறம் 7 துளசி இலை கொஞ்சம் ட்ரை பண்ணி போட்டிங்கன்னா ஓகே. 7 துளசி இலையும் அந்த மாவில் அரைக்க, கோதுமை அரைக்க போகிறீங்கன்னா 2 குங்குமப்பூ ஸ்ட்ராண்டு, அப்புறம் 7 சின்ன சின்னதாக துளசி இலை, அதை வந்து அந்த மாவில் போட்டு நீங்கள் அப்படி ஃபுல்லாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அந்த மாவு வந்து நம்ம வீட்டில் தீர்ற வரைக்கும் நம்ம வீட்டில் வந்து பணப்பிரச்சனைகள், பண தொல்லைகள் வந்து இருக்காது. ஸோ இது அதிகமாக இங்கே மக்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது. இதில் நல்ல கண்கூடான சேஞ்சஸும் தெரியும். இது எல்லாமே வந்து கடன் தொல்லையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான பரிகாரங்கள். ஃபாலோ பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.